சனி பகவான் ஒருவரின் ராசிக்கு மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் சங்கடங்கள் இல்லாத சந்தோஷங்களை கொடுப்பார் ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் விரைய சனி ஜென்மசனி பாதசனி என பல பிரிவுகளை கொடுப்பார் அஷ்டம சனி என கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் சனி பகவான் ஒரு நீதிமான் என்பதால் அவர் சோதனைகள் தான் கொடுப்பார் தண்டனை என்ற பெயரில் புத்தி புகட்டுவார் சிலருக்கு கோடிக்கோடியாக கொடுப்பார் விபரீத ராஜயோகத்தையும் தருவார் சனி பகவான் மாந்தன் பொதுவாக நகரும் கிரகம் ஓர் ராசியில் இரண்டாயிரம் ஆண்டுகளும் தங்கும் சனி பகவான் பன்னிரண்டு ராசிகளையும் சுற்றி வர முப்பது ஆண்டுகளும் எடுத்துக்கொள்கிறார் எனவேதான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை என்கின்றனர் நிகழும் சனி பயிற்சியால் ஏழரை சனி கண்ட சனி 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 அஷ்டமசனி என அவதிப்பட போகும் ராசிகள் யார் 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 என்று பார்க்கலாம் அதே நேரத்தில் கோடீஸ்வரையாகவும் விபரீத ராஜயாகவும் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்றும் பார்க்கலாம் விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சனி பகவான் தனுசு இருந்து மகர ராசிக்கு நகர்கிறார் சனி பகவானின் பார்வை மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களின் மீது விழுகின்றது தனுசு ராசியில் இருந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மீனா ராசியும் ஏழாம் பார்வையாக கடக ராசியும் பத்தாம் பார்வையாக துளாராசியும் பார்வையிடுகிறார் சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசியான தனது சொந்த வீட்டிற்கு செல்கிறார் சனியின் செஞ்சாலும் பார்வையில் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேஷம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் அதிக பலன்களையும் லாபங்களையும் வளர்ச்சிகளையும் ராஜயோகத்தையும் பெறப்புகின்றனர் அதே நேரத்தில் தனுசு மகரம் கும்ப ராசிகாரர்களுக்கு ஏழரை சனியும் துலா ராசிக்கு அர்த்தமஸ்ட சனியும் நடைபெறப் போகின்றது மிதுன ராசிக்கு அஷ்டம சனியும் கண்ட சனியும் காலம் தொடங்க போகின்றது இதனால் என்ன பாதிப்புகள் வரும் அதற்கான பரிகாரம் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே இதனால் வரை எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அனைத்திலும் இந்த சனிப்பயிற்சியின் மூலம் நீங்க போகின்றது இந்த சனி பயிற்சியானது சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகின்றார் அடுத்து வரப்போகும் இரண்டரை வருடங்களுக்கு நீங்கள் வெற்றியின் உச்சத்தை தொட போகிறீர்கள் இதனால் வரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி போகிறார் ஆறாம் இடத்தில் உள்ள சனி பகவான் அள்ளி கொடுப்பார் ஆனால் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் வண்டி ஓட்டும் போது சற்று கவனமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நல்ல செய்தி உண்டு கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யம் ஏற்படும் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இருக்காது வரவருக்கு எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு அமோகமாக அமைய போகின்றது வேலை இருக்கும் அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த சனிப்பயிற்சி நல்ல வேலையை கொடுக்க போகின்றது அதுவும் நீங்கள் விரும்பிய வேலையை உங்களுக்கு அமையும் வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே மேல் உங்களிடம் நல்ல நம்பிக்கை ஏற்படும் உங்கள் மேலதிகாரியிடம் நீங்கள் பாராட்டியும் வாங்கிவிடுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு உங்கள் உடன் பணிபுரியவர்கள் மதிப்பு கொடுத்து நடந்து கொள்வார்கள் உங்களது பேச்சு திறமே அடுத்தவர்களே மதிக்கும் அளவிற்கு சிறப்பாக உயரும் உங்களுக்கு கிடைக்க போகும் வளர்ச்சியும் நல்ல பெயரையும் பதவியும் தக்கவைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் உங்களின் அறிவும் திறமையும் ஆற்றலையும் கொஞ்சம் முன்னேற்றிக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேர்வு எழுதி உங்களுடைய மதிப்பெண்களை பார்க்கும் இது நம்முடைய மதிப்பெண் தானா என்று உங்களுக்கே சந்தேகம் வந்துவிடும் அந்த அளவிற்கு நல்ல மதிப்பெண்களே பெறப்போகின்றீர்கள் உங்கள் மனம் விருப்பம் போல என்ன படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான வாய்ப்பு உடனே கிடைத்துவிடும் இந்த நல்ல நேரத்தினை மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களது வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய காலம் இதுவாகும் திருமண பேச்சுவார்த்தை சுமமாக நடக்கும் திருமண நிச்சயிக்கப்படும் ஆனால் சுப நடக்கும் சமயத்தில் திடீரென்று ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு விலகும் பாதிப்புகள் எதுவும் பெரிதாக இருக்காது கந்திஷ்டி கழிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள் உங்களது வியாபாரம் இவ்வளவு முன்னேற்றம் அடைய போகின்றது என்று வியாபாரத்தில் வரும் வருமானத்தை உங்களால் கணக்கிட்டு கூட பார்க்க முடியாது அந்த அளவிற்கு பரபரப்பாக இருக்க போகிறீர்கள் புதிதாக தொழில் தொடங்கினாலும் கூட உடனடியாக லாபத்தை அடையலாம் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகின்றது வெற்றி கூடிய நாட்டுவர்களுக்கு அடக்கம் தேவை என்பதை உணர்ந்து செயல்பட்டால் பிரச்சனைகள் வராது சனி பயிற்சியால் ஆறாம் இடமான மகரத்திற்கு வரும் சனி பகவான் ஐந்தில் குரு ஆகியோரால் மிக நல்ல பலன்களை சிம்ம ராசி பெறப்போகிறீர்கள் கம்பீரமான குணம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதையும் தாங்கிக் கொள்ளும் எதையும் சமாளிக்கும் திறமையும் மிக்கவர்கள் எந்த ஒரு கூட்டத்திலும் தனியாக தெரியக்கூடிய திறமையானவர்கள் ஒரு செயலை தொடங்கிவிட்டால் அதில் என்ன பிரச்சனை என்றாலும் அதை செய்து மிக்கவர்கள் அதனால் வாழ்வில் பல சாதனைகளை படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏற்கனவே குரு ஐந்தில் அம்சமாக இருக்கும் நிலையில் சனி ஆறாம் இடத்தில் அதாவது மகரத்தில் சஞ்சரிக்கின்றார் இதனால் உங்கள் ராசிக்கு யோகங்கள் தான் இருக்கும் கவலை தேவையில்லை உங்களின் தசாபுத்தி சிறப்பாக அமைந்தால் எல்லாவற்றிலும் நன்மைதான் உருவாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்ததால் அதற்கான பலன்களில் சிக்கலை தந்து வந்தார் ஆறாம் இடமான கரும தொழில் ஸ்தானத்தில் செல்கிறார் சனி கொடுக்கும் பலன்கள் மற்ற கிரக பயிற்சிகளை பொறுத்தும் அமைவதால் மூன்று ஆண்டுகளுக்கான பலன்களாக பிரித்து கொள்வது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் குருவும் கேதுவும் ஐந்தில் இருப்பதோடு பதினொன்றில் ராகு அமைந்து ரெண்டாயிரத்தி இருபது நன்மையை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குரு மற்றும் ராகு கேது பேச்சு காரணமாக உங்களின் வேலையில் சார்ந்த விஷயங்களில் செயலில் கொஞ்சம் தாமதமாகும் குரு நீசமாக இருப்பதால் சரியான ஆலோசனை கிடைக்காமல் போகலாம் தேவையில்லாத விஷயத்தில் சிக்கல்கள் வரலாம் அதனால்தான் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நன்மையை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தற்பொழுது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சனி பாதக நிலையில் இருப்பதால் குரு உங்கள் ராசிக்கு ஏழில் சஞ்சரிப்பதால் நல்ல பலன்களை பெற முடியும் இதுவரை இருந்த குடும்ப சிக்கல் தொழில் சிக்கல் நீங்கி ஒரு சுகமான நிலை உருவாகும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகள் ஏற்றம் இறக்க மிக்கதாக இருக்கும் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடப்பதோடு நல்ல வேலை தொழில் அமையும் எதிலும் முயற்சி விடாமல் இருப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக அமைவதோடு போட்டி தேர்வுகளில் வெற்றி தரும் விதமாக இருக்கும் சனி பகவான் ஆறில் சஞ்சரிப்பதால் அவருக்கு மரபு ஸ்தானமாக அமைவதால் எந்த ஒரு ராசிக்கும் மரபு சனி நல்ல பலன்களை மட்டுமே தருவார் என்பதால் உங்கள் ராசிக்கு பெரிய நல்லது எதுவும் செய்யாவிட்டாலும் கெடுதல் எதுவும் செய்ய மாட்டார் என்பதால் நாம் முயற்சியில் அனைத்தும் சிறப்பாக இருந்தால் வெற்றி வகையை சூடலாம் எதிர்பார்த்த தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அழுத்தமும் நிம்மதியும் இல்லாத நிலை இருக்கும் அதனால் தியானமும் யோகமும் செய்வது நன்மையை தரும் பெண்கள் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினர் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் அன்பர்களுக்கு வேலை இடங்களில் சற்று மன அழுத்தம் ஏற்படக்கூடும் இருப்பினும் அதிலிருந்து மீள்வீர்கள் குடும்பத்தில் செல்வது நல்லது பெண்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பணவரவும் இருக்கும் ஆனால் பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது நல்ல வெற்றியே தரும் பயணங்கள் பெரிய அளவில் வெற்றியை தராது வீண் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள உறவையும் நட்பையும் மதிக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வந்து நீங்கும் விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்